ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்குறோம்னா, வருவாய்த்துறை சார்ந்த ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்குறோம். ஒரு 600 பக்க PDF, அதாவது 1860 அந்த பீரியட்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அளவைகள் வந்து நிலத்தை அளந்திருப்பாங்க. ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு இடங்களையும் வெவ்வேறு ஆண்டுகளில் அளந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஆவணங்களும் எங்கெங்கே கிடைக்கும் அது குறித்த விரிவான தகவலை தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டங்கள், ஆர்டி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலி உள்ளது. டைங்கிறதுக்குமே பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள தான் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. இது வந்து நம்ம தமிழக அரசு வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் பயனடைவதற்காக. அதாவது பொதுமக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கவங்களும் அவங்களுடைய நிலம் சார்ந்த ஆவணங்கள் எந்தெந்த ஆஃபீஸில் கிடைக்கும் சொல்லி தெரியாமல் அங்கே இங்கேன்னு அலைவாங்க. கேட்டாலும் எல்லாருக்கும் சரியான தகவல் சரியான நேரத்தில் கிடைக்காம டாக்குமெண்ட் கிடைக்கலன்னு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். ஆர்டிஐ ஃபைல் பண்ணாலும் இந்த ஆஃபீஸ்லாம் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்போ இருந்த அரசு தாமாக முன்வந்து 401B சொல்லுவாங்க, அதாவது தகவல் உரிமை சட்டத்தில், அதாவது அரசு தாண்டி இருக்கிறதால தானாக முன்வந்து வெளியிடணும். அதுபோல் இன்றைக்கி ஒரு நல்ல தகவலை வெளியிட்ருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவங்களுடைய லேண்ட் வந்து ஒவ்வொரு வகையில் இருக்கும். இது வந்து ஒரு 692 பக்க PDF. இதில் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பக்கத்துலேயும், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல பக்கங்களாக பிரித்து மொத்தம் 600 பக்கங்கள் இருக்குது. இதில் உங்களுடைய கிராமத்தின் பேரை பார்த்துட்டு உங்களுக்கு மேலே உங்களுடைய மாவட்டத்தை பார்த்துடுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல உங்கள் லேண்டை நீங்கள் இருக்கக்கூடிய பதில நிலத்தை அளந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநில அளவை, இல்லைன்னா இனாம் ஒழிப்பு, எஸ்டேட் ஒழிப்பு, அது சம்மந்தப்பட்ட எதுவும் அளந்திருந்தாங்கன்னா அது எப்போ பண்ணாங்க, அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எங்கே இருக்குது. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் வட்டத்தில் மெட்ராத்தி அந்த கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தினுடைய லேண்ட் வந்து ரயத்துவாரி கிராமம், அங்கே இனாம் ஒழிப்பு கிராமம் சம்மந்தப்பட்ட அந்த பகுதியில் அந்த லேண்டும் இருக்குது. ஆரம்பத்தில் முதல்ல லேண்ட் அந்த பகுதியில் சர்வே பண்ணது 1956. முதல்ல அந்த நில அளவை பெற்று அந்த தொடர்பான டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னா ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் மறுநில அளவை வந்து அந்த பகுதியில் எதுவும் செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாதனால அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எங்கே எந்த ஆஃபீஸ்லேயும் இல்லை. இதே தாந்தோணி அந்த கிராமத்தில் ரயத்துவாரி கிராமம் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அந்த வகையை சார்ந்த நிலம் அவங்க இடத்துல எப்போ நிலம் முதல்ல சர்வே பண்ணியிருக்காங்கன்னா 1873. அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து ஆவண காப்பகம் MRO சென்னையில் இருக்குது. வேறு அந்த கிராமம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எதுவும் இல்லை. இப்போ வேறு எக்ஸாம்பிள், வேறு மாவட்டத்துக்கு போவோம். இந்த மாவட்டத்துக்கு இதில் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதில் உங்களுடைய கிராமத்துக்கு உள்ளே வந்து அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இதில் கண்டுபிடிக்க முடியும். நான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக ஒர்க் ஆகல. சர்ச்சிங் சொல்லி 600 பக்கம் போகுது, ஆனால் கரெக்டாக ஃபெச் பண்ணி அந்த பேட் வந்து இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபாண்டில் அடித்து அதை அவங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பி இதை ஒரே டாக்குமெண்ட்டாக மெர்ச் பண்ணதுனால கரெக்டாக அந்த சர்ச்சிங் வந்து ஃபாண்ட் வந்து மேட்ச் ஆகலை. ஓகே, இப்போ வந்து திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அந்த வட்டத்தில் ஒரு கிராமத்தை எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கணபதி பாளையம் அந்த கிராமத்தினுடைய லேண்ட் வகை வந்து ரயத்துவாரி கிராமம். நில அளவை செய்யப்பட்ட ஆண்டு 1873. அதனுடைய டாக்குமெண்ட் வந்து சென்னை ஆவண காப்பகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணியிருக்காங்களான்னா மறுநில அளவை 1964 பண்ணியிருக்காங்க. அதனுடைய டாக்குமெண்ட் ஆவண காப்பகம் சென்னையிலையும் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறாருந்தால் உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஃபைல் பண்ணாலும் மறுநில அளவை பண்ண டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைத்து விடும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு வருஷத்தில் நில அளவை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிராமத்தை பார்த்துட்டு எந்தெந்த பீரியடில் அதில் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், உங்களுடைய கிராமத்தை போட்டு இந்த இயரில் இந்த
இதன் மூலமா சர்வே செய்யப்பட்ட இந்த சர்வே எண்ணுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க மறுக்க முடியாது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கதா அரசு தானாக வெளிவந்து வெளியிட்டு இருக்குது. ஒருவேளை நொறுங்கியிருக்கலாம், அப்படி எதுவும் சூழ்நிலை தான் கிடைக்காம இருக்கும். அதுக்கு தான் சில நேரங்களில் ஒரே டாக்குமெண்ட் ரெண்டு ஆஃபீஸில் இருக்கும். இந்த ஆவண காப்பதுலேயும் இந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, வட்டாட்சியர் ஆஃபீஸ்லையும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சில டாக்குமெண்ட் ஒரு ஆஃபீஸில் இருக்குது, சில டாக்குமெண்ட் எங்கேயுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஊராட்சி இல்லை உங்களுடைய கிராமம் பேரை சர்ச் பண்ணி கண்டுபிடித்து அதனுடைய டாக்குமெண்ட் எந்த ஆஃபீஸில் எந்த இயரில் சர்வே பண்ணியிருக்குன்னு கண்டுபிடித்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி உங்களுடைய லேண்டில் எதுவும் இஷ்யூ எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லேண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் கலெக்ஷன் பண்ண அப்படியே அதில் அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க், இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பயன்பெற்று கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி தொடர்ந்து பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.